கொரோனா வைரஸிற்கான தடுப்பூசியை இந்த ஆண்டு இறுதிக்குள் கண்டுபிடிப்பதை குறிக்கோளாக வைத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டாலும் இல்லை என்றாலும் அமெரிக்கர்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். எப்படி இருந்தாலும் அமெரிக்கா அனைத்து தொழில்களையும் திறக்கும் என அதிபர் ட்ரம்ப் உறுதியாக கூறியுள்ளார். விரைவாக தடுப்பூசி கண்டுபிடிக்கும் திட்டத்திற்கு ஆபரேஷன் வார்ப் ஸ்பீட் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெள்ளை மாளிகை தோட்டத்தில் பேசிய அதிபர் ட்ரம்ப் 14 முக்கிய ஆராய்ச்சியாளர்களோடு இந்த தடுப்பூசி கண்டறியும் திட்டம் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். In the midst of this pandemic, our nation has been united in grief and in prayer for the ஆபரேஷன் வார்ப் ஸ்பீட் என்பது இரண்டாம் உலகப் போரின் போது உலகின் முதல் அணு ஆயுதங்களை உருவாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் திட்டத்தை குறிப்பதாகும். மிகவும் பெரிதாக மற்றும் விரைவாக அமெரிக்காவில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அறிவியல், தொழில்முறை மற்றும் தளவாட முயற்சி இது என்று அது குறித்து ட்ரம்ப் விவரித்தார். தடுப்பூசியை சார்ந்துதான் அனைத்தும் இருக்கிறது என்று மக்கள் நினைக்க வேண்டாம். தடுப்பூசி இருந்தாலும் இல்லை என்றாலும் நாம் திரும்பி இயல்பு நிலைக்கு வருவோம். அதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப் போகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். எனினும் இந்த ஆண்டு இறுதிக்குள் கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடிப்பது என்பது சந்தேகம்தான் என பல வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். 2014-16 காலகட்டத்தில் எபோலா வைரஸ் பரவிய போது உடனடியாக தடுப்பூசி கிடைத்துவிடவில்லை. 2019 டிசம்பரில் தான் எபோலாவிற்கு முதல் தடுப்பூசிக்கு அமெரிக்கா உணவு மற்றும் மருத்துவ நிர்வாகம் ஒப்புதல் வழங்கியது. இந்த ஆண்டு இறுதிக்குள் கொரோனா தடுப்பூசி கண்டறியப்பட்டு விநியோகிக்கப்படும் என்று ட்ரம்ப் கூறியதற்கு சில மருத்துவ வல்லுநர்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். இது எப்படி சாத்தியமாகும் என தெரியவில்லை என்று கூறுகிறார் பெய்லர் கல்லூரியில் கொரோனாவுக்கான தடுப்பூசி கண்டறியும் குழுவின் இணை இயக்குநராக இருக்கும் மருத்துவர் பீட்டர். 2021 ஆண்டு வரை இதற்கு சாத்தியம் இருப்பது போல் தெரியவில்லை என்று அவர் கூறுகிறார். இந்நிலையில் இந்தியாவிற்கு வெண்டிலேட்டர் கருவிகளை தானமாக வழங்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த பெருந்தொற்று காலத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமெரிக்கா துணை நிற்கும் என்று குறிப்பிட்ட அவர் கண்ணுக்கு தெரியாத இந்த எதிரியை இரு நாடுகளும் இணைந்து ஒழிக்கும் என்று தெரிவித்தார். தடுப்பூசி உருவாக்குவதிலும் இந்தியாவிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தொற்றால் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்தி 3 முதல் வெளிநாட்டு பயணங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கான ஆணையில் இத்தாலி கையெழுத்திட்டுள்ளது. கடுமையான கட்டுப்பாடுகளுடன் இருக்கும் உள்நாட்டு பயண கட்டுப்பாடுகளும் அதே நாளில் தளர்த்தப்படும். 2 மேல் ஊரடங்கு அமலில் இருந்த இத்தாலி நாடு பொருளாதாரத்தை திறக்க தொடங்கியுள்ள நிலையில் இது மிகப்பெரிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக முதலில் ஊரடங்கை அமல்படுத்திய நாடு இத்தாலிதான். பிப்ரவரி மாதத்திலிருந்து அமலில் இருந்த ஊரடங்கு கடந்த 4 சற்று தளர்த்தப்பட்டு ஒரு சில தொழிற்சாலைகள் மற்றும் பூங்காக்கள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டது. தற்போது அடுத்த கட்டமாக பயண கட்டுப்பாடுகளை தளர்த்தும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இத்தாலியின் சில மாகாணங்கள் வேகமாக இக்கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றன. கொரோனா வைரஸின் 2வது அலையை தவிர்க்க படிப்படியாக ஊரடங்கை தளர்த்துவதுதான் சரியாக இருக்கும் என்று அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பாதிப்பால் அதிக அளவிலான மக்கள் உயிரிழந்த 3வது நாடாக இத்தாலி திகழ்கிறது. அங்கு சுமார் 31,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் சமீப காலமாக தொற்று பாதிப்பு விகிதம் அங்கு குறைந்து வருகிறது. பிரேசிலில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பாதிப்பை கையாள்வதில் அந்நாட்டு அதிபர் போல்சனாரோடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜினாமா செய்துள்ளார். பிரேசிலில் 4 தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அந்நாட்டில் ஜிம்கள் மற்றும் அழகு நிலையங்களை திறக்க அதிபர் போல்சனாரோ உத்தரவு பிறப்பித்ததை சுகாதாரத்துறை அமைச்சர் நெல்சண்டை கடுமையாக விமர்சித்திருந்தார். எனினும் ராஜினாமா செய்ததற்கான காரணத்தை அவர் தெரிவிக்கவில்லை. இவருக்கு முன்னால் இருந்த அமைச்சரை பணியிலிருந்து அதிபர் நீக்கினார். நெல்சண்டை அமைச்சராக பதவியேற்று 1 கூட ஆகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று பரவலை சாதாரண காய்ச்சல் என்று பிரேசில் பிரதமர் போல்சனாரோ கூறியது ஏற்கனவே அங்கு சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஊரடங்கு உத்தரவுக்கு எதிராக இருக்கும் அதிபர் போல்சனாரோ பொருளாதாரத்தை திறக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். COVID-19 நோய் தொற்றுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட தடுப்பூசி ஒன்று 6 செலுத்தப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டது பயனுள்ள விதத்தில் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனை அமெரிக்காவில் நடத்தப்பட்டது. சார்ஸ் COVID-2 வகை வைரஸ் பாதிப்பை குரங்குகளுக்கு ஏற்படுத்தி அவற்றுக்கு இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இந்த தடுப்பூசியால் அந்த குரங்குகளின் மூச்சுக்குழாய் மற்றும் நுரையீரலில் பாதிப்பு ஏற்படுவது குறைவதை காண முடிந்தது. இது தடுப்பூசிக்கான புதிய நம்பிக்கையை அளித்துள்ளது. ஆனால் இது மனிதர்களுக்கு அதே பலனை அளிக்கும் என்று எந்த உத்தரவாதமும் கிடையாது. இந்தியாவில் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 86,000 நெருங்கிவிட்டது. இதனால் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கையில் சீனாவை வெஞ்சியுள்ளது இந்தியா. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இந்தியாவில் 3,970 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவில் மொத்தம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,752 அதிகரித்துள்ளது. உலகளவில் கொரோனா பாதிப்பு அதிகம் ஏற்பட்ட நாடுகளில் இந்தியா தற்போது 11வது இடத்தில் இருக்கிறது.
அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், ஸ்பெயின், இத்தாலி, பிரேசில், பிரான்ஸ், ஜெர்மனி, துருக்கி, ஈரான் ஆகிய நாடுகள் முதல் 10 இடங்களில் இருக்கின்றன. சீனா 13வது இடத்தில் உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வெளிமாநில தொழிலாளர்கள் பயணித்துக் கொண்டிருந்த ட்ரக் ஒன்று மற்றொரு ட்ரக்குடன் மோதி ஏற்பட்ட விபத்தில் 24 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர், பலரும் காயமடைந்துள்ளனர். இவ்வாறு விபத்து நடப்பது இது முதல் முறையல்ல. மத்திய பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் கடந்த சில மாதங்களில் ஏற்பட்ட விபத்துகளில் பல வெளிமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர்.